ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கேமிஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் பைக் இன்சூரன்ஸை கவர் ஃபாக்ஸ் வெப்சைட்டில் ஆன்லைன் மூலமாக எப்படி ரினியூ பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பாலிசி பசார் வெப்சைட்டில் எப்படி ரினியூ பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது. அதேமாதிரி அமேசான் ஆப் மூலமாக உங்கள் இன்சூரன்ஸை எப்படி ரினியூ பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோட லிங்க்லாம் கீழே கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி கவர் ஃபாக்ஸ் வெப்சைட்டில் இன்சூரன்ஸ் எப்படி ரினியூ பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இது ஓப்பன் ஆனதும் இதில் அஞ்சாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், பைக்கு அப்படின்னு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் பைக் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்பேஸ் விடாமல் அப்படியே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு அடுத்து உங்கள் பாலிசி எக்ஸ்பிரி ஆகிட்டா இல்லை எக்ஸ்பிரி ஆகலையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி எக்ஸ்பிரி ஆகிட்டுனா இதில் மூணு ஆப்ஷன் காட்டும். அதாவது உங்கள் பாலிசி எக்ஸ்பிரி ஆகி 3 மந்த்துக்கு மேலே ஆகிட்டுனா ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை 3 மந்த்துக்குள்ளே தான் ஆயிருக்கு எக்ஸ்பிரி ஆகி அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் தெரிலனா தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ இன்சூரன்ஸ் போட்டிங்களோ அதுலேருந்து 3 மந்த்துக்கு முன்னாடி உள்ள டேட் தான் இதில் கரெக்டாக காட்டும். இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வியூ கோட்டாஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட பைக்கு மேனுஃபேக்சரர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஹீராவா ஹோண்டாவா அப்படின்னு. அடுத்து உங்களோட பைக்கோட மாடல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பைக்கோட வேரியண்ட்டு டிஸ்கா ட்ரம்மா செல்ஃப் ஸ்டார்ட்டா கிக் ஸ்டார்ட்டா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்கள் ஆர்சி புக்கில் இருக்கும் டீட்டெயில்டாக. அடுத்து நீங்கள் பைக்கை எப்போ ரிஜிஸ்டர் பண்ணிங்க அந்த இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஆர்சி புக்கில் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு வியூ கோட்டாஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட பாலிசி டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் வேணுமா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வேணுமான்னு. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னால் அமௌண்ட்டு உங்களுக்கு கம்மியாக வரும், காம்ப்ரஹென்சிவ்னா அதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ நான் இப்போ காம்ப்ரஹென்சிவ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஐடிவி வேல்யூ. ஐடிவி வேல்யூங்கிறது உங்கள் பைக்கே டோட்டலாக டேமேஜ் ஆகிட்டாலோ அதாவது ஃபயர் ஆகிட்டாலோ இல்லை திருடு போயிட்டாலோ இதில் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூவை உங்கள் இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக ஒரு அமௌண்ட் இருக்கும், அதேமாதிரி நீங்கள் அமௌண்ட்டும் இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் அதிக அமௌண்ட்டு கொடுக்க கொடுக்க உங்கள் இன்சூரன்ஸோட வேல்யூவும் கூட்டிக்கிட்டே போகும். அதாவது நீங்கள் கட்ட போகிற ப்ரீமியம் அமௌண்ட்டும் அதிகமாகும். இதில் நீங்கள் என்ன அமௌண்ட் வேணுமோ அதை செட் பண்ணிட்டு செட் திஸ் வேல்யூ அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பர்சனல் ஆக்சிடென்ட் கவர். இது வந்து உங்கள் பைக்கு எதுவும் கம்பெனி பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் செலக்ட் பண்ண தேவையில்லை. அதேமாதிரி இந்த பைக்கோட ஓனர் அதாவது உங்களுக்கு தனியாக 15 லட்சத்துக்கு மேலே பர்சனல் இன்சூரன்ஸ் எல்ஐசி மாதிரி எதுவும் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இது தேவைனா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து உங்கள் பைக்குக்கு எந்த கம்பெனி இன்சூரன்ஸ்லாம் சூட்டபுளாக இருக்கோ அதோடய லிஸ்ட்லாம் கீழே இருக்கும். இதில் நீங்கள் எந்த கம்பெனிலேருந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஐடிவி வேல்யூ வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதாவது அதை இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ண முடியாது. காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸில் மட்டும்தான் அது அப்ளிகபிள். அடுத்து இன்சூரன்ஸ் டீட்டெயில் பார்க்கணுன்னா பிளான் டீட்டெயில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸ் டீட்டெயிலாக வந்துடும். எவ்வளோ ஜிஎஸ்டி எவ்வளோ ப்ரீமியம் அப்படிங்கிற டீட்டெயிலு. ஸோ இப்போ எந்த கம்பெனியில் நீங்கள் செலக்ட் பண்ண இன்சூரன்ஸ் போட போகிறீங்களோ அதுக்கு நேராக உள்ள அமௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்கள் பைக்கோட டீட்டெயிலாக என்டர் பண்ணணும். ஓனர் நேம் அஸ் பர் ஆர்சி புக்கு. அதாவது ஆர்சி புக்கில் யாரோட நேம் இருக்கோ அவங்க நேம் அதில் என்டர் பண்ணுங்கள். அடுத்து அவங்களோட ஜெண்டரு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்கள் ஏரியா பின்கோடு, உங்களோட அட்ரஸ் இதெல்லாம் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட வெஹிக்கிள் டீட்டெயிலு, உங்கள் பைக்கு நம்பரு, பைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, எப்போ நீங்கள் டீலரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அந்த டேட்டு, இன்ஜின் நம்பரு, சேசிஸ் நம்பரு இதெல்லாம் ஆர்சி புக்கில் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரிவ்யூ அண்ட் பே அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இப்போ உங்களோட டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் தப்பாக இருந்தால் அந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணி தான் இருக்கும். டிக் பண்ணி இல்லைனா அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் எது மூலமாக பே பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, இன்டர்நெட் பேங்கிங்காக, வாலெட்டா, இஎம்ஐயா, ஜிபேயா, இதேமாரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இப்போ இன்டர்நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஐசிஐசி மூலமாக பே பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பேமெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு இப்போ எனக்கு இன்சூரன்ஸ் பாலிசி டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகிட்டு பாலிசி நீங்கள் பார்க்கணுன்னா டவுன்லோட் பாலிசி அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பாலிசியோட டீட்டெயிலாக இருக்கும். அதேமாதிரி இந்த பாலிசி உங்களோட மெயிலுக்கும் வந்திருக்கும். நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கும்
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.